வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் மீண்டும் முழு ஊரடங்கா சுகாதாரத்துறை செயலாளர் சொன்னது என்ன வெளியான பரபரப்பு தகவல் தமிழகத்தில் கொரோனாவின் மூன்றாவது அலை பரவல் தடுப்பு நடவடிக்கையாக இரவு நேர ஊரடங்கு மற்றும் வார கடைசி நாளில் முழு ஊரடங்கு ஆகவே அமல்படுத்தப்பட்டுள்ளது எனினும் தினசரி கொரோனா தொற்று ஒரே நிலையை நீட்டிக்கும் சூழலில் மாநிலம் முழுவதும் மீண்டும் முழு ஊரடங்கு அல்லது கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா என்பது தொடர்பாக சுகாதார ராதாகிருஷ்ணன் விளக்கம் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை பேசியபோது பொதுவாக ஒமிக்ரான் பரவலின் தன்மையை பொறுத்து உச்சமடைந்தது அதற்கு பின் குறைய குறையாது இதனிடையே மருத்துவர்கள் சொல்வது என்னவென்றால் முறையான கொரோனா தடுப்பு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை விதிக்கப்பட்டுள்ள முழு ஊரடங்கு காரணமாக ஒமிக்ரான் பரவல் பன்மடங்கு பரவாமல் நிறுத்தி வைக்கப்படுகிறது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக கொரோனா ஒரு நாளைக்கு பாதிப்பு இருபதாயிரத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்டு வந்தது இதன் எண்ணிக்கையான அடுத்த ஒரு சில நாட்களிலே முப்பதாயிரமாக மாறியது கொரோனா தினசரி பாதிப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகரிக்கவில்லை இதனிடையில் தினசரி நோய் தொற்று ஏற்படும் இரக்கம் கண்டு வந்தாலும் ஒட்டுமொத்த அளவில் பாதிப்புகள் அதிகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது ஊரடங்கு முடிவுகள் தொடர்பாக சுகாதாரத்துறை மருத்துவத்துறை வல்லுநர்கள் மற்றும் நிபுணர்களின் அறிவுறுத்தலின்படி முதல்வர் மேற்கொள்ளும் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் இப்போது உள்ள நிலைமையின்படி மாநிலம் முழுவதும் இரவு நேர ஊரடங்கு மற்றும் வார இறுதி முழு ஊடகம் மட்டுமே போதுமான அளவில் இருக்கிறது ஆனால் மாநிலம் முழுவதும் மேலும் சில கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாக அப்போது நிலைமை கண்காணித்த பின்புதான் முடிவு செய்யப்படும் என்று விளக்கமளித்துள்ளார்